பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் போறேன் நான். டியூசனுக்கு சைக்கிள் வழியா தான் போறேன். முதல் அம்மாக்கள் தான் கொண்டு வருது, இப்ப சைக்கிள் இல்லாத வழியா பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் போறேன். எனக்கு சைக்கிளும் உபகரணம் தந்து மாதிரி சைக்கிளும் உபகரணம் தந்து தாழ்மை உதவுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளாலையில பேச்சு போட்டு இந்த வீட்ல நீங்க வசிச்சு வரீங்களா? அம்மா தங்கச்சி அவங்க அப்பா எல்லாம் வசிக்கிற வீடு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ள என்ன ஒரு ரூம், ஒரு 10x10 ரூம் உண்டானே, ஒரு 10x10 ரூம். ஒரு வீடு காட்டினா ஒரு 10x10 ரூம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு தானே. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் நிற்கிறோம். இங்கே வந்து வெள்ள நிவாரணம் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். சமகாலமாக நீண்ட நாட்களாக வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ சில வீடுகள் வந்து எங்கள்ட்ட சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவங்க. ஸோ வெள்ள நிவாரணம் முடியும் அந்த வீடுகளை நோக்கி நாங்கள் வாரம் சரி இனியில் என்று கஷ்டப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு குடும்பங்கள் நாங்கள் தெளிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ இன்றைக்கு வந்து இந்த குடும்பத்தை நோக்கி வந்தாங்க. இந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வயதான அம்மாக்கள், அதாவது ஒரு அம்மம்மா ஒரு அப்பப்பா, வயசு 77 70 வயசு நிரம்பியவர்கள் வந்து சிறுவயதுல இருந்து தன்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளையை வந்து பராமரிச்சுட்டு வராங்கள் என்ற அந்த பிள்ளைகளுடைய வீட்லையும் கஷ்டம், பிள்ளைகளை வளர்க்கல, அது 2-3 பிள்ளைகள்னு சொன்னால இவையிலும் தங்களுக்கு ஒரு அரவணைப்புக்காக வந்து அந்த பிள்ளையை வளர்த்துன்னு வரணும். அந்த பிள்ளை படிக்க முடியாம, பள்ளிக்கூடம் போக முடியாம, டியூஷன் போக முடியாம ஒரு 12 வயது சிறுமி வந்து இருக்கிறதாக வந்து ஒரு தகவல். ஸோ அந்த குடும்பத்தை நோக்கி தான் வந்தாங்க. வந்துட்டு ஜமுனா அம்மான்னு சொல்லி நோர்வேல இருக்கிற அவாவினுடைய ஒரு 5000 ரூபாய் நிதி தேவையும் கொடுத்துட்டு மேலதிகமாக விசாரிச்சு எங்களுடைய புலம்பெயர் சொன்னவங்களாக வந்து அந்த அம்மாவினுடைய உணவு தேவைகளையும் அந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவையும் நாங்கள் பூர்த்தி செய்யணுன்ற ஒரே நோக்கம் கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். அதுவும் ஒரு மிக சிறிய ஒரு குடிசை வீட்டுகளை வாழ்ற மாதிரியும் அந்த தகவல் அந்த நிவாரணம் கொடுக்க பார்த்துனாங்க. ஸோ அதைத்தான் பார்த்துட்டு இருப்போம் வாங்க நினைவோம். இதில் ஒரு மரம் ஒன்று விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில், அந்த மரத்தை கூட வெட்டி போல காசில் போல கேட்குத கேட்டால் தெரியும் என்ன ரோட்லேயே கிடக்குது. இதுதான் அந்த அம்மா அந்த வீடு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம். தான் அம்மா, ஸோ இதுதான் அம்மா தங்கச்சி அவங்க அப்பா எல்லாம் வசிக்கிற வீடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ள என்ன ஒரு ரூம், ஒரு 10x10 ரூம் உண்டானே, ஒரு 10x10 ரூம். ஒரு வீடு காட்டினா ஒரு 10x10 ரூம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு தானே. இந்த வீட்டு தான் இருக்குதுங்களா? என்ன வீட்டுல ஒன்றே காலத்துல கிணறு முடியல டோர் எடுக்க முடியாது. அப்ப எங்க தண்ணி எல்லாம் பக்கத்து வீட்டு? அப்படியா?
சரி சரி ஓகேயா. பொண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். இப்ப நாங்க கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து நிக்கிறோம். சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்காக வந்து இந்த இடத்தை நோக்கி வந்திருந்தாங்க. வரைக்கும் வந்து இந்த அம்மாவினுடைய கணவரை வந்து பாத்தினாங்க. அந்த வெள்ள நிவாரண வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அவர் வந்து தனி இவரும் தன்னுடைய மனைவியும் சாரி அந்த ஐயாவும் அந்த ஐயாவுடைய மனைவிதான் வா விவாகம் வந்து தனிமையில இருக்கணும். அவருக்கு எந்த உதவியுமே இல்லை. ஒரு நேர சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர் கேட்டு இருந்தவர். அது மட்டும் இல்லாம சிறுவயதுல இருந்தே உங்களுடைய பிள்ளைன்ற மகள் அணைவான் உங்களோட பிள்ளைன்ற மகள் சின்ன வயதுல இருந்தே இந்த பிள்ளைன்ற மகளை வந்து இவர் வச்சு பராமரிச்சு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவருடைய பிள்ளை வந்து இந்த பிள்ளையினுடைய பெற்றோரும் வந்து மிகுந்த கஷ்டத்திலான இருக்கிறால வந்து இவையிலோட தான் இருந்து வாரர். இவைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு அரவணைப்புக்காக இந்த பிள்ளையும் வந்து இந்த அம்மாக்களுடைய தங்கி நீண்ட காலமா இருக்குது சிறு வயதுல இருந்து. சோ இப்ப மேலதிகமா வந்து விசாரிச்சுனா சரி கேட்டு பாப்போம்மா மாட்டோம். மேலதிகமா என்ன மாதிரி பிரச்சனைகள், தங்கச்சிக்கு என்ன மாதிரி உதவிகள், அவைகளுக்கு என்ன மாதிரி உதவிகள் என்றதை வந்து ஒரு காரணம் விசாரிச்சு பாப்போம். அம்மா வணக்கம். தங்கச்சி வணக்கம். சரி என்ன தெரியும், என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, தெரியுமா, நீங்க மழை நேரத்துல எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? தங்கச்சி எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறா? இந்து கல்லூரி. இந்து கல்லூரி பள்ளிக்கூடத்துல படிக்கிறாவா? சரி, உங்களால வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு, ஒவ்வொரு நாளுமே சாப்பிடுங்களா? நல்லா உண்மையை சொல்லுங்க. சாப்பிடாம இருக்கிறவன் கொஞ்சம் தான் தெரியாதா? என்ன போயிட்டு மாசம் 2000 மாசம் 2000 மாசம் 2000 சரி. அப்ப அந்த காசை பாக்க போயிட்டு சரி அப்ப ஓகே. அப்ப சாப்பாட்டு அங்கனைக்கு ஏதோ செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. கஷ்டம் தானா சாப்பிட? கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறேன். சரி, அவர் என்ன வேலைக்கு போறாரு? அவர் ஒரு வேலை, அவர் தொழுவத்தில் ஏதோ முட்டு முட்டாளையா நடக்குது? எனக்கும் அலசர்களும் தலைக்கிட்டுலயே ஐலாபுரான். சரி, உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 70 வயசு. உங்களுக்கு 70 வயசு ஆயிட்டா? உங்க பிள்ளைகள் எல்லாம் அங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நடந்து போறவா? அப்படியா? நீங்க என்னவா வேறும் பாதுகாப்பா போறீங்களா? நடந்து போறவா? உங்களாலையும் கொண்டு போய் விடல உங்களோட வயசுக்கு. அதுக்காக தான் அந்த சைக்கிள் கேட்டிருந்தீங்க தங்கச்சிக்கு. சரி, என்னன்னு சொன்னா இந்த தங்கச்சியை வந்து இப்ப நான் வீடியோக்கு முதல்ல வந்து கொஞ்ச நேரம் கதைச்சினா அம்மாவுக்கு வந்தோடனே இல்லை, இப்போ அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விசாரிச்சினா கஷ்டமா என்ன மாதிரி விசாரிக்க வந்து மெயினா வந்து சொன்னது அவருடைய சாப்பாட்டு பிரச்சனையும் மற்றது தங்கச்சி வந்து தங்களுடைய நிறைய காலம் இருக்கிற அவ வந்து நடந்து பாட சொல்லி போய்வார. இப்ப தங்கள் வந்து இளம வயசுல இருந்தோம்னு சொன்னா நாங்க ஏதோ கொண்டு போய் அதை விட்டுட்டு வருவோம். இப்ப அந்த சைக்கிள் இல்லாதால தங்கச்சி நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பிள்ளைதான் அவையில ஒரு அன்பு தங்கச்சிக்கு வந்து அதனாலதான் சைக்கிள் கட்டிங்களா? டியூஷன் போறியா தங்கச்சி? ஏன் போகல? சரி,
ஓகே, அப்ப நான் இது சம்பந்தமா வந்தோமா வெளிநாட்டு சொந்தங்களோட வந்து நான் கதைக்கிறேன். ஓகே, கதைச்சிட்டு உங்களுக்கு அப்படி எது உதவிகள் வந்தா நான் நேரடியா கொண்டு வந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜமுனா அம்மான்னு சொல்லி கிட்டத்தட்ட அவாக்கும் உங்களுக்கு எத்தனை 70 வயசா? ஜமுனா அம்மாவுக்கும் வந்து ஒரு 60 வயசு அப்படி இருக்குமென்று நான் அப்படிதான் நினைக்கிறேன். சொன்னா ஜீவன் அண்ணான் சொல்லி எங்கள் மூலமா நிறைய குடும்பங்கள் உதவி செய்யறவர். இந்த பிள்ளைக்கு சைக்கிள் எல்லாம் இதுல ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க, அந்த சைக்கிள் அவர் தான் வாங்கி தந்தவர். சோ அவர் ஊடாக வந்து இணைஞ்சு கொண்ட ஒரு அம்மா தான் ஜமுனா அம்மா. சோ அவ வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிதி அனுப்பியிருந்தவா ஒரு குடும்பத்துக்காக கொடுக்க சொல்லி. இப்ப அந்த குடும்பத்தை நாங்க தேடி போன இடத்துல வந்து அந்த குடும்பம் இல்ல, அது எங்கன்னு தெரியல. நேற்று போனாங்க, இன்றைக்கு போனாங்க இல்ல. சோ அந்த நிதியை வந்து இந்த ஒரு 6-7 குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க அதை பிரிச்சிருக்கிறோம். ஒரு 6 குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அப்படி கொடுப்ப பொழுது பிரிச்சிருக்கிறோம். சோ அதுல வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் நிதியை வந்து நாங்க ஜமுனா அக்கா அம்மாவினுடைய ஞாபகமாக உங்களுக்கு தரோம். சரியா, உங்களுக்கு அவ தங்கச்சி என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு 70 வயசு? ஜமுனா அம்மா அந்த காசா நோ, அவ ஜமுனாமா 100 வயல இருக்கிறா. சரியா, எனக்கு அம்மா இந்த இதை வச்சு கொள்ளுங்க, இதுதான் உங்களுக்கு ஜமுனாமா. எண்ணி பாருங்க முதலாவது 5000 ரூபாய் இருக்கான்னு. 5000 ரூபாய் இருக்கா? ஓகேதானே. சரி, என்னண்டாமா இப்ப என்னுடைய இது வந்து உங்களுக்கு நான் ஏதோ இப்ப நாங்க வளமே ஏதோ நிவாரணங்கள் வந்து கொடுத்து கொண்டு நான் இருக்கிறோம். என்றளவு நான் அதை சாப்பாட்டுக்கு உங்களுக்கு என்றளவு ஏதோ நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம். எங்களுடைய நோக்கம் தங்கச்சியை வந்து படிப்பீங்க, அது நல்ல பப்பியல் வாங்கி கொடுத்து டியூஷன்களுக்கு போக வச்சு வழியாக படிப்பீங்க. இப்போ அவாக்கு சைக்கிள் கொஞ்சம் உபகரணங்கள் இதுகள் இருந்தால் ஓகே தானே வாக்குன்னு. சரி, அப்போ அது நான் கதைச்சு பார்க்குறேன். நீங்கள் எப்படியாவது சமாளித்து சாப்பிட்டு கொள்ளுங்க. உங்களுக்கு வெறும் புலம்பெயர் சொந்தங்கள் வந்து உங்களுக்கு உணவுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யிருந்தாலும் அதையும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவோம். தங்கச்சி நான் ஜமுனாவுக்கு இந்த காசு தந்ததுக்கு எனக்கு நடந்தூசனுக்கு சைக்கிள் வழியாதான் போறேல, முதல் அம்மாக்கள் தான் கொண்டு வர்றது, இப்ப சைக்கிள் இல்லாத வழியா பள்ளிக்கூடத்துக்கு நடந்தான் போறேன். எனக்கு சைக்கிளும் உபகரணம் தந்து சைக்கிளும் உபகரணம் தந்து தாழ்மை உதவுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு இது சம்பந்தமா வந்து நான் என்னுடைய புலம்பெயர் சொந்தங்களோட வந்து நான் கதைக்கிறேன். ஓகே, கதைச்சிட்டு வரேன். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நீங்க என்ற அளவு கொஞ்சம் தங்கச்சியை வழியா பாத்துக்கொள்ளுங்க, தங்கச்சியோட வழியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, படிப்பீங்க பிள்ளைய. நீங்க பள்ளிக்கூடம் டியூஷனை விட்டுட்டு பிள்ளைய உங்களோட கஷ்டத்தால வந்து படிப்பீங்க, வீட்டுல வச்சு பிள்ளை படிக்கிறீங்களா? படிப்பாள எத்தனை பிள்ளையா வரீங்க பள்ளிக்கூடத்துல? எத்தனை பிள்ளைகள்? 30 பிள்ளைகளுக்கு 11 பிள்ளைகளா வரீங்களா? கணிதத்துக்கு எத்தனை? கணிதத்துக்கு 78. தமிழுக்கு 68. என்ன எல்லாம் எட்டுல வருது, சும்மா அடிச்சு விடுறீங்க போடங்க. விஞ்ஞானத்துக்கு எத்தனை? விஞ்ஞானத்துக்கு 71. சரி, இப்ப புடி படம் பேர் உண்மையா? இங்கிலீஷுக்கு எத்தனை? எங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல இங்கிலீஷுக்கு 5-10 தான். சரி, தங்கச்சி 51 எடுத்திருக்காங்க, நல்லா படிப்பா, நல்ல கட்டிக்காரியா தான் இருப்பா. சரி, ஸ்காலர்ஷிப்ல 100 எடுத்தீங்களா? அப்ப 5ஆம் ஆள். ஓகே, அப்ப இங்க கட் அவுட் 121. அப்படியா, 21 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, படிப்பாள் போலாம் இருக்கு, நல்லா. சரியம்மா, நான் இப்ப காய்ச்சி பாக்குறேன். ஸோ இப்போ இந்த அம்மாக்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலவரம் விளங்குமென்று நினைக்கிறேன். 3 பேர் இந்த வீட்டுக்கு தான் வாழ்றாங்க. வீட்டுக்கு இதுக்காலே பூந்து போகலாம் போலங்கண்ணா, இவ்வளோ பெரிய ஓட்டியாக இருக்கு.
சொந்தங்கள் எல்லாரும் வந்து இந்த அம்மா அந்த பிள்ளையினுடைய நினைவிடத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா ஒரு அப்பா இரண்டு பேரும் வயதானவர்கள், ஒரு 12 வயது சிறுமியை வச்சு பார்த்துன்னு வராங்க. அவர்களால் வந்து அந்த பிள்ளையை பாடசாலையில் இறக்கி ஏற்ற முடியல, அந்த பிள்ளைக்கான டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ அதனால் வந்து மிகுந்த கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துன்னு வராங்க. நாங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாக்கள் எல்லாருக்குமே அது விளங்கியிருக்கும். ஒரு குடிசை வீடு, மலையில் வந்து வாழ முடியாத ஒரு வீடு, 10க்கு 10 ரூம்னு சொல்லலாம். அதுக்கான இந்த மூன்று பேரும் வாழ்ந்துன்னு வராங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து டாய்லெட் இல்லை, கிணறு இல்லை, ஒரு காணி இருக்கு, அது ஒரு சின்ன வீடு இருக்கு, அவ்வளவுதான். உங்களால முடிஞ்ச உதவிகள், அதாவது என்னுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து சாப்பாடுன்றதை தாண்டி வந்து அந்த பிள்ளையினுடைய படிப்பு, அந்த படிப்புக்கு வந்து உதவி செய்யக்கூடிய சொந்தங்கள் வந்து உடனடியாக வந்து எங்களுடைய நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது மேலதிகமாக வந்து அந்த குடும்பத்தினுடைய உணவு தேவைகள், அதுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த வீட்டினுடைய செலவுகள், அதற்கு அடுத்தபடியாக வந்து அந்த டாய்லெட் கிணறு வசதிகள், இப்படியான வசதிகளை வந்து செய்து கொடுக்க உங்களால் முடியும்னு சொன்னால் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்க. எல்லாரும் ஒருவர் இணைஞ்சு இந்த விஷயத்தை செய்ய முடியாதானே. ஸோ இதங்களால் செய்ய முடியாது, இது பெரிய விஷயம்னு சொல்லி ஒருத்தர் நலுவாக வந்து எல்லாருமே இணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நிதியுதவியை சேர்த்து சேர்க்க வந்து அதை நாங்கள் ஃபுல்லாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சிறுதுளி பெருவெள்ளம். ஸோ இந்த ஃபேமிலி அந்த பிள்ளை இப்படியான விஷயங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க, அந்த பிள்ளையினுடைய படிப்புக்கு உதவி செய்ய போகிறார்கள், அந்த அம்மாவுடைய உணவு தேவைக்கு உதவி செய்ய போகிறார்கள் வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இலங்கையில் உள்ள சொந்தங்கள் யாரும் வந்து நீங்கள் ஒரு நேர சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்களா, இல்லை நீங்கள் இனியிலிருந்து ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால் கீழே உள்ள தொலைபேசியில் கேட்கும் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களை வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். நன்றி சொன்னங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம்.